அனைவருக்கும் வணக்கம். உங்களை அன்புடன் வேணிஸ் கிச்சனுக்கு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பண்ண போகிறது பொன்னாங்கண்ணி கீரை சூப். இது ரொம்ப ஹெல்த்தியான சூப். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி நைஸாக கட் பண்ண பொன்னாங்கண்ணி கீரை ஒரு பவுல் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொத்திமல்லி, கேரட், க்ரீன் பீஸ், ஸ்வீட் கார்ன் கொஞ்சமாக பாயில் பண்ணி வைங்க. 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் நறுக்கின பூண்டு, 1 டேபிள்ஸ்பூன் பச்சைமிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி, 1 நறுக்கின வெங்காயம், உப்பு, ஃப்ரெஷ் க்ரீம், மிளகு, சுக்கு பொடி, மஞ்சள், ஜீரகந்தூள், கார்ன்ஃப்ளவர். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வைங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஊற்றும் போடுங்க. போட்டு பூண்டு, இஞ்சி, பச்சைமிளகாய் ஃபஸ்ட்டு போடுங்க. அது கொஞ்சம் ஃப்ரை ஆன அப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆன அப்புறம் அந்த பொன்னாங்கண்ணி கீரை போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது பொன்னாங்கண்ணி கீரை. இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகந்தூள் போடுங்க. இப்போது க்ரீன் பீஸ் போட்டு கொஞ்சமாக மேஷ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கேரட் போட்டுக்கோங்க. ஸ்வீட் கார்ன் போடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த காய்கறி பாயில் பண்ண இருக்கிற வெஜ் ஸ்டாக் அப்படியே வைங்க. அந்த ஸ்டாக் இப்போ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றுக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான சூப்பு. பொன்னாங்கண்ணி கீரை 48 டேஸ் சாப்பிட்டிங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இது சூப்பு திக்னஸ்க்காக தான் போடுவாங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் பசங்களும் நிறையா டிவி பார்ப்பாங்க, மொபைல் பார்ப்பாங்க, அதுக்கு தான் கண்ணுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். இந்த சூப் நீங்கள் வாரத்துக்கு 2-3 நாள் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. எல்லோரும் சாப்பிடலாம். இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அந்த கான்ஃபர் போட்டாச்சுன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா பாயில் ஆகும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி போடுங்க. அதுக்கப்புறம் மிளகுத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. சுக்கு பொடி ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்படி மிளகு கூட அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப் ரெடி ஆகிடுச்சு. பவுலில் எடுத்துக்கோங்க. மேலே ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ண கொத்தமல்லி போட்டுக்கோங்க. மேலே ஃப்ரை பண்ண கார்ன் ஃப்ளக்ஸ் போடுங்க. இது போட்டால் பசங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சூப்பு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மறக்காமல். நன்றி.